கிடைக்கிறது. என் தாத்தாவோ பாட்டனோ இல்லை, அவ்வளவும் பறவைகள். நீரற்ற நாடாக என் தாய் நாடு மாறிக்கொண்டிருக்குது. மருங்கு வண்டு சிறந்த ஆர்ப்ப மணிப்பு ஆடை அதுபோர்த்து கருங்கையில் கண் விழித்து ஒழுகி நடந்தாய் வாழி காவேரி. அவர் தான் பாடுறாரு சிலப்பதிகாரத்துல. அதுக்கு என்ன, அவன் போய் இசைப்பெட்டியை தொடறான், அவன் போய் பந்தயடிச்சுக்கிட்டு இருக்கான், அவன் போய் ஓடிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு எது பிடிக்குதோ அதை எனக்கு சான்றிதழா தரணும். 6 வயசுல ஒன்னா போய் சேர்ப்பேன், தென்கொரியா முதலிடத்துல இருக்குது, 8 வயசுலாம் சேர்க்குது. இவன் அந்த 8 வயசுல பொது தேர்வு எழுத சொல்லிட்டு இருக்கான். புதுசா ஒரு கல்விக் கொள்கை கொண்டு வர்றான். ஒரு காலத்துல கறி சாப்பிடல, அது எங்க இருந்து வந்துச்சு, அது எங்க இருந்துச்சு, ஆடு மாடு மேய்க்கிற எங்க அப்பன் இருந்தா வந்துச்சு. ஏன் படிக்காதவன் ஆடு மாடு மேய்க்கிறான், நீங்க எவ்வளவு பேசுற, படிச்சவன் நாய் மேய்ச்சிட்டு இருக்கான், நாய் மேய்க்கிறதோட ஆடு மாடு மேய்க்கிறது ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. பரம்பரையாவே நான் தீம்தாங்க. என்ன உங்க பரம்பரை, ராஜராஜ சோழன் பரம்பரை, பாண்டியன் நெடுஞ்சம் பரம்பரை. வேண்டிய பண்டங்கள் ஈண்டிட செய்தோம், பாடுகள் பட்டோம், புவி பதமுறவே நாங்கள் நிலவும் உழைத்தோம். ஒரே கேள்விதான் என் அன்பு சொந்தங்கள்ட்ட கேட்கிறேன், நாட்டை கூட திருத்த முடியாத தமிழன் நாட்டை எப்படி திருத்த முடியும்? உலக போர்ல வெடிக்காத வெடிவிப்புகளை, வெடி மருந்துகளை அவ உரமா தயாரிச்சான். அதை எங்க சந்தப்படுத்தலாம்னா நமக்கு வந்தான். நம்மகிட்ட வந்து வேளாண் பல்கலைகள் மூலமா, பல்கலைக்கழகங்கள் மூலமா இதை பரப்பி, இதை போடுங்க இதை போடுங்கன்னு வக்டம்பாஸ் 60-20 பொட்டாசியம் சல்பட்டு என்னென்ன கருமத்தை கொண்டாந்து கொட்டி நம் நிலம் எல்லாம் நஞ்சாய் போய்விட்டது. நீங்க பாருங்க என் அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை தம்பிதங்கள் புரிந்து கொள்ளணும். நம் மரத்துக்கு தண்ணி ஊற்றுறோம், செடிக்கு தண்ணி ஊற்றுறோம், கத்தரிக்காய் செடிக்கு தண்ணி விடுறோம், மிளகாய் செடிக்கு தண்ணி விடுறோம். அந்த செடிகள் கொடிகள் அந்த நீரை உணவாக எடுத்துக்கொள்ள முடியாது. அப்ப எப்போது அது அந்த செடி கொடிகளுக்கு மரங்களுக்கு உணவாக மாறுகிறது? அந்த மரத்தின் செடியின் வேருக்கு கீழே கண்ணுக்கு தெரியாது இருக்கிற பல லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள், பூஞ்சை, காளான், பாக்டீரியாக்கள் தங்கள் உணவுக்கு தண்ணீரை எடுத்துக்கொள்ளுது. அது உணவுக்கு உணவாக ஆகும்போதுதான் அந்த செடிகள் கொடிகளுக்கு அது தண்ணீர் உணவாக போகுது. அந்த வேலையை செய்வதை, அந்த வேலையை செய்து கொண்டிருந்த இந்த நுண்ணுயிரிகளை ரசாயன உரங்களை வேரில் கொட்டின உடனே அது செத்துருது, நிலம் தீஞ்சு போயிருது. நீங்க மாட்டுச்சாணம் ஆட்டுச்சாணம் இயற்கை உரங்களை போட்டால் நீரை பிடித்து வைத்துக் கொண்டு ரொம்ப நாளைக்கு இந்த ஈரப்பதத்தை அப்படியே வச்சிருக்கும். ஆனால் உப்பை தின்னவன் தண்ணி குடிக்கணும் போல இந்த உப்பை கொண்டு வேரில் கொட்டினா அடிக்கடி தண்ணி தேவைப்படுது, அப்ப நிறைய தண்ணி தேவைப்படுது. உயர நீர் உயரும், நீல் உயரம், நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான், இது பாட்டு. அப்ப அடி காட்டுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்கு, இது முதுமொழி. இப்போ என்ன பண்றான், மாட்டை காலி பண்ணிடணும். ஏன்னா ஒரு தச்சாறு பொருளாதார வாழ்க்கையில் இருக்கிறான் வேளாண்குடி. நம்ம வாழ்க்கையே மாடு உழுவோம், அது சாணம் போடும், சாணி அதுக்கு குப்பை கூலி அதில் கொட்டுவோம், அது வைக்கோல தின்ட்டு கழிவை போட அதம்பி கொட்டுவோம், மக்கி உரமாகும். 6 மாதம் கழித்து மறுபடி விவசாயத்துக்கு இதை எடுத்துக்கிட்டு போவோம், வரப்பை முறிப்போம், வண்டி ஓட்டி கொண்டு கொண்டுவோம், நிலத்தில் கொட்டுவோம், உரம் அங்கே அவரங்கொடி கொளிஞ்சி செடி இதுகளை அறுத்து அப்படியே போட்டு உழுது விட்டுருவோம். மாடு நம்மளோட சேர்ந்து உழைக்கி. இப்போ மாட்டுக்கு என்ன கொடுக்குறது, நடுக்கட்ட அந்த வைக்கோல் அரிசி, அரிசி எடுத்துக்கிட்டு தவிடை அவருக்கு கொடுத்துட்றோம், நம்ம சாப்பிட்டு மிச்சம் இருந்தால் அவருக்கு கொடுத்துட்றோம். இப்படி ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்குது, ஒழுகுது, அது எல்லா வேலையும் செய்யுது. இந்த தற்சார்பை தகர்க்கிறதுக்கு உழவு எந்திரங்களை சந்தைப்படுத்த வேண்டும் என்றால் இந்த மாடுகளை ஒழிக்கணும். அதுக்கு இறை இருக்கக்கூடாது, அதுக்கு எதுவும் இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறான், இந்த மாடுகள் போடுகிற சாணம் ஆடு போடுகிற கழிவு இருக்கிற வரை விவசாயி இயற்கை வேளாண்மை விட்டு திரும்ப மாட்டான், ரசாயன உரத்திற்கு வர மாட்டான். அதனால அவனை அடிச்சு ரசாயன உப்புகளை, பொட்டாசியம் போடு, சல்பட்டு போடு, பக்டம்பாஸ் 60-20 கொண்டான் தள்ளிட்டான். அன்னைக்கு குனிஞ்சு எடுத்துக்கிட்டு இருந்தான் எங்க விவசாய குடிகள், இன்னைக்கு முட்டி ஓட்டு எடுத்துக்கிட்டு தான் வரப்புக்கு கீழே இருக்குது நெல். 5-8, 5-20 கொண்டாந்து நவீன ஒட்டு ரகங்களை கொடுத்து முடிச்சு விட்டான். மாறி போய்விட்டது, எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும். மத்திய நெல்லாராய்ச்சி நிறுவனத்தில் ராத்தலல் ரிச்சாரியானு ஒரு பெரியவர் இருந்தார், நாடெங்கிலும் பயணித்து 22,972 பாரம்பரிய நெல் வகைகளை சேமித்து வைத்திருந்தார். 2003 ஒரே நாளில் சின்சாண்டா நிறுவனத்தில் இந்தியா எடுத்து கொடுத்துருச்சு. இந்தியாவில் 2 கிழவங்க அழுகிறாங்க, என் நாடே நாசமாக போச்சுறானு. ஒன்று அந்த ராத்தேலா லிச்சாரியா, இன்னொன்று எங்கள் பெரிய தகப்பன் நம்ம அல்வர், 2 பேர் தான் அழுதான் போச்சுரா இதை முடிஞ்சிடான்ட்டு. இப்போ உங்கள் பிள்ளைகள் எங்கேருந்து வர வேண்டியதுருக்கு, ஒன்றிலிருந்து இல்லை, ஒரு புள்ளியிலிருந்து தொடங்க வேண்டியது இருக்குது. நிலத்தில் விதையிலிருந்து நாங்கள் மேலே வேண்டியது இருக்குது.
தக்காளி விதை இல்லை, கத்திரிக்காய் விதை இல்லை. அன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணோம், கத்திரி பழத்தை பெருக்க விட்டு பொது பொறுக்கு விதை மரபினர். நாங்கள் பொறுக்கு விதை மரபினர். எந்த கத்திரிக்காய் நல்லா இருக்குதோ அதை விதைக்கி விடுவோம், எந்த தக்காளி நல்லா இருக்கோ அதை விதைக்கி விடுவோம், எந்த முருங்காய் நல்லா இருக்கோ அதை விதைக்கி விடுவோம், எந்த புடலங்காய் நல்லா இருக்கோ அது, எந்த சுரக்காய் நல்லா இருக்கோ அது. அதான் பொறுக்கு விதை மரபினர் தமிழர்கள். இங்க பாருங்க, கிடாயும் கிடாயும் சண்டை விட்டது பொழுதுபோக்கு இல்லை. என் தம்பிதுங்களை புரிஞ்சுக்கணும், அதான் தடை செய்யலாமே. கிடா சண்டை விடாத அப்படின்னா கோழி சண்டை விடுறது பொழுதுபோக்கு இல்லை. சேவலை சேவலை மோத விட்டு தோத்து போன சேவலை கறியாக்கிடுவான், செய் சேக இந்த சேவலை வந்து இனப்பெருக்கத்துக்கு வச்சுக்கிடுவான். தோத்து போன கிடாயை வெட்டி உபகண்டம் போட்டுருவான், கறிதின்றுவான், இந்த செய் செகடாயை வச்சுக்கிடுவான் இனப்பெருக்கத்துக்கு. ஏன், ஆடு மாடு கோழியில கூட வீரத்தை கடத்திய பரம்பரையில் வந்தவர்கள் நாங்கள். அதை புரிஞ்சுக்கணும். இவ எல்லாத்தையும் அதை அடிச்சு வச்சு வச்சு அடிச்சு அடிச்சு கிடா சண்டை தடை, கோழி சண்டை தடை, ஜல்லிக்கட்டு தடை. ஜல்லிக்கட்டு ஏன், அந்த காலை இருக்கிறவரை நாட்டு மாட்டு இனம் உயிரோடு இருக்கும், அது அது இருக்கிறவரை இந்த உரம். இப்போ நம்மது பசுமாடு இருக்குல்ல, நாட்டு மாடு, நமது காலை மாடு இருக்குல்ல, அது சாணி போட்டால் சாயந்தரம் போட்டு சரி கால ராத்திரி போட்டு காலையில் பார்த்தீங்கன்னா அதில் பூச்சி புழு எல்லாம் உருவாயிரும். ஆனால் அந்த சீம பசு இருக்குல்ல, அது அது வந்து அது வந்து சாணம் போட்டால் காலையில் போய் பாருங்கள் காஞ்சி பறந்து போயிடும். நம்ம நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டி அவுத்து விடுங்க, ஒரு இடத்துல நிற்காது, இந்த தெருவில் குதிச்சு குதிச்சு ஓடும். அந்த மாட்டு கண்ணுக்குட்டி நகராது, அந்த இடத்த விட்டு நகராது. மரபணு மாற்றங்கள். கடுகு வீங்கல என்ன பண்ணுச்சு, அதில் மரபணு மாற்றம். கடுகு கடுகு என்ன பண்ணுச்சு, எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற இனத்தின் பிள்ளைகளாக நம்ம நிற்கிறோம். காடு களைந்தும் நல்ல கலனி திருத்தியும் உழவு விரிந்தும் நாடுகள் கண்டோம், நாடுகள் செய்தோம், அங்க நாட்டிச வீதிகள் தோன்றிட செய்தோம், வீடுகள் கண்டோம், வேண்டிய பண்டங்கள் ஈண்டிட செய்தோம், பாடுகள் பட்டோம், புவி பதமுறவே நாங்கள் நிதமும் உழைத்தோம், கந்தை அணிந்தோம், இரு கையை விரித்தங்கள் மெய்யினை போர்த்தோம், முந்தையில் கூளை மொய்த்து குடித்து பசித்து கிடந்தோம், எங்கள் சந்ததம் தங்க வீடில்லாமல் மந்தையில் மாடாய் சிந்தை மெழிந்தோம், எங்கள் சேவைக்கெல்லாம் இது செய்த நன்றிதானோ. புரட்சி பாவலர் கேட்கிறான், நாங்கள் அவ்வளவுலாம் பண்ணமாடா, உங்களுக்கு நாட்டை பண்ணி கொடுத்தோம், வேண்டியதெல்லாம் கிடைக்கிறது பாடுபட்டோம், வீடெல்லாம் பண்ணி கண்டு கொடுத்தோம், ஆனால் இதுக்கெல்லாம் நீங்கள் செய்கிறது எங்களை இப்படி பட்னிய பிச்சைக்காரங்களா போடுறதானாடான்னு பாரு. என்ன கொடுமை நிகழ்ந்துருச்சு, என்ன கொடுமை நிகழ்ந்துருச்சு. வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவர், வளர்ந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர், தேனுமில் முல்லை மருதம் நெய்தலை தீர ஆய்ந்து நல் இல்லறம் வகுத்தவர், காண்டரு பொருளையும் கலனியும் கண்டவர், கடலின் பரப்பையும் கடந்தையில் சென்றவர். ஏன் தம்பி தெரியுமா, இவர்கள் தமிழர்கள், இவர்கள் தமிழர்கள். ஆயினும் என்ன, இன்று இவர்கள் அடிமைகள். பாவலர் ஒரு பெருஞ்சித்திரனர். அந்த அடிமை நிலையிலிருந்து என் இனம் எழுவதற்கேனும் உங்கள் பிள்ளைகள் உறுதியாக வெல்லும். மொழி என்பது எங்கள் முன்னவர்கள் பின்னவர்களுக்கு வைத்து விட்டு சென்ற உயிர் உடைமை. என் தாய்மொழி ஒரு தொடர்பு கருவி அல்ல, உலகில் எல்லாம் பேச்சு மொழி, என் தாய்மொழி மூச்சு மொழி. எல்லா மொழிகளும் மனிதர்களால் பேசப்பட்டது, என் தாய்மொழி தமிழ் இறைவனால் பேசப்பட்டது. அந்த மொழி செத்து விட்டது, செத்து விட்டது. படித்த வேலை இல்லை, படிக்கிறதுக்கு ஆள் இல்லை. தமிழ் பயிற்று மொழியா இருந்துச்சு, வாழ்ந்தது. தமிழ் பாடமொழி ஆயிடுச்சு, பிறகு விருப்ப பாடம் ஆயிடுச்சு, எவனும் விரும்பலை, முடிஞ்சிச்சு. அப்போ 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தொல்குடி சமூகத்தின் தாய்மொழி கண் முன்னாடி சிதைஞ்சு அழிஞ்சிருச்சு, பேச வரலை, ஆங்கிலம் கலவாம பேச வரலை. ஏன் மச்சான் டென்ஷனா இருக்க, ஓவரா ஃபீல் பண்ணாத, எல்லாம் கரெக்ட் ஆயிரும். எப்படி பேசு, அதிஸ் ஃபிலிம்ல சாங்ஸும் ஃபைட்ஸும் டான்ஸும் ஃபேண்டாஸ்டிக்காக வந்திருக்கு. சும் சும்ங்கிறதா ஏதோ சத்தமாக்குது தமிழ் மாதிரி. எப்படி தொலைக்காட்சியை திருப்ப முடியாது பூரா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்ப்போம். ஏன் அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்க மாட்டியல, எப்படி இருக்கு. அதுதான் மாற்றம். என் அன்பு சொந்தங்களிடத்திலே, என் அருமை பெற்றோர்கள்ட்டே, என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்கள்ட்ட கேட்கிறேன். நீ ஒருத்தர் வந்து சொல்றாரு, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் சீமான், பட் டிபிகல்ட்டா இருக்கு.
உன்னை மாதிரி பேச ட்ரை பண்றேன். ட்ரை பண்ணாதீங்க, முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. ஒரே கேள்விதான் என் அன்பு சொந்தங்கள்கிட்ட கேட்கிறேன், நாக்கை கூட திருத்த முடியாத தமிழன் நாட்டை எப்படி திருத்த முடியும்? நாக்கிலும் நாட்டிலும் ஏட்டிலும் வாழாத தமிழ் மாநாட்டில் மட்டும் வாழ்ந்து விடுமா என்ன? நம்ம என்ன சொல்றோம்? ஆங்கிலம் படிங்க, படிங்க. ஒரு கேள்வி என் மக்களிடத்திலே எழுப்ப நான் கடமைப்பட்டிருக்கிறேன், அடுத்தவன் மொழி எப்படி நமக்கு அறிவாகும்? எப்படி அறிவாகும்? அர்ஜென்டினா கால்பந்தாட்ட வீரன் மரடோனா கேரளாவுக்கு பயிற்சி கொடுக்க வர்றாரு. ஜூனியர் உடன் பத்திரிகையில் வேலை செய்கிற ஒரு பையன், அந்த நேரம் நான் நிறைய சேகுவாரா உடைகளை போட்டிருந்தேன், அவரும் அதை போட்டிருந்தார். சேகுவாராவே பச்சை குத்தி வச்சிருக்கிறாரு இங்கே மரடோனா, ஏன்னா அவர் அந்த நாட்டு வீரர் சேகுவாரா, அந்த அர்ஜென்டினாக்காரர். அவர்கிட்ட போய் இந்த தம்பி கேட்குறாரு, இந்த தம்பி சேகுவாரா படத்தை போட்டோனா உங்களுக்கு மட்டும் நான் பேட்டி கொடுக்குறேன்றாரு. பேட்டி கேட்குறாரு இவர், உங்களுக்கு ஆங்கிலம் தெரியலையே, அது அவமானமாக இல்லையான்ட்டு. அதுக்கு அவர் சிரிக்கிறாரு, அடுத்தவன் மொழி தெரியலனா எனக்கு என்னடா அவமானம், என் தாய்மொழி தெரியலனா தாண்டா எனக்கு அவமானம். நாங்கள் ஒரு கோட்பாடு வைக்கிறோம், உலகின் எம்மொழியும் கற்போம், நாங்கள் வாழ்வதற்கு எம்மொழி தமிழ் கற்போம், எங்கள் இனம் வாழ்வதற்கு. எங்கள் வீடுகளுக்கு எத்தனை சாளரங்கள் அத்தனையாக உலக மொழிகள் இருக்கட்டும், ஆனால் நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக எங்கள் தமிழ், எங்கள் தாய்மொழி தமிழ் இருக்கட்டும். அதான மொழி கோட்பாடா இருக்க முடியும், அதான இருக்க முடியும். தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் கட்டாய பாட மொழி. உலகத்தின் எல்லா மொழியும் எங்கள் விருப்ப மொழி, விரும்பினால் கற்போம், விரும்பினால் கற்போம். பெத்ததாயை பட்டினி போட்டுட்டு எத்தனாயிரம் அன்னதானம் செஞ்சாலும் என்ன பயன் வந்துடும்? நீங்க அரிசியில கல்லு கடந்தா அப்படியே சமைப்பீல, பாலில் தண்ணி கலந்தா வாங்குவீல, எண்ணெயில தண்ணி கலந்த கலப்படம் பண்ணா வாங்குவீலா, மசாலா பொடியில கலப்படம் பண்ணா வாங்குவீலா? எதில் ஒன்றிலும் கலப்படத்தை விரும்பாத என் இன சொந்தங்கள், உயிருக்கு நிகராக தாய்மொழியில் மட்டும் பிறமொழி சொற்களை கலந்து கலந்து பேசுவது எப்படி? அரிசியை சொலகளை போட்டு ஒவ்வொரு கல்லா எடுத்து புரக்கிட்டு அப்புறம் சமைக்கிறோம். ஒவ்வொரு கல்லா பொறுக்குவது போல ஒவ்வொரு பிறமொழி சொல்லா பொறுக்கி எடுத்து நம் தாய்மொழியை மீட்டு உருவாக்கம் செய்யணும். அது ஒரு வரலாற்று பெரும்பணிதான், ஆனால் செய்தே ஆகணும், செய்தே ஆகணும். உங்கள் பிள்ளைகள் செய்வோம். இனி தமிழ் படித்தா வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமாலாம் யாரும் பேச முடியாது. தமிழ் எங்களுக்கு வேலையும் சோறும் அல்ல மக்களே, தமிழ் எங்கள் உயிர், தமிழ் என் முகம், தமிழ் என் முகவரி, தமிழ் என் அடையாளம், தமிழ் என் இலக்கியம், தமிழ் என பெருமை, தமிழ் என் வரலாறு, தமிழ் என் மூச்சு, என் ரத்தம், நரம்பு, சதை எல்லாம், என் முகம் சிதைந்து இறந்தால் என் உடல், என் பிணத்தை எப்படி உங்களால் அடையாளம் காட்ட முடியாதோ அப்படி மொழி சிதைந்து அழிந்தால் ஒரு இனத்தை யாராலும் அடையாளம் காட்ட முடியாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இது 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 குறித்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் கொஞ்சம் நேரம் பேச்சு, யாரையாவது பேச்சு அவசரம் வருங்க, வாய்ப்பில்லை ராஜா கிரு. அப்போ தாய் மொழியிலிருந்து நம்ம மீளணும். நாம் மறைக்கப்பட்ட வரலாற்றின் மக்கள். சான்சி ராணி ரக்கிமபாய் வீரம் என்றாலே சான்சி ராணி ரக்கிமபாய் தான். அப்போ எங்க வீர பெரும்பாட்டி வேலைநாச்சியார் எங்க அப்பத்தான், அவள் பிறந்து நம்ம பாட்டி பிறந்து இறந்து 35 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த மணிக்கர்ணங்கிற பெண்ணை பிறகுறான். அவ இளம் வயதில் திருமணம் முடிச்சு போறனால லக்ஷ்மி பாய், அந்த சான்சின் ராணி ஆனதுனால சான்சி ராணி லக்ஷ்மி பாய். இப்போ வரலாற்றுல பாடத்துல எப்படி இருக்குதுன்னா, தென்னாட்டின் சான்சி ராணின்னு நம்ம அப்பத்தாவை எழுதி வச்சிடான். டே அவளை எழுதுறா, வடநாட்டின் வேலைநாச்சியார்னு அவளை எழுது, எப்படி இருக்கு? மறைக்கப்படுது. வல்லபாய் பட்டேல் எங்க, எங்க வா, எங்க தாத்தா வாவுசி எங்க, ஏ மாடு மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை, இந்த மண்ணின் விடுதலைக்காக எங்கள் தாத்தா ஒரு மகன் மனிதன் இழுத்திருக்கிறார் என்பதை நீ புரிஞ்சுக்கணும். தமிழனின் மானம் கப்பலில் ஏறிவிடக்கூடாது என்பதற்காக கப்பல் ஓட்டிய பெருந்தகை சொத்தப்புற நாட்டுக்கு கொடுத்துட்டு
கடைசி காலத்தில் மண்ணெண்ணெய் வித்து சாப்பிட்டு வறுமையில் இறந்து போன மகன். அவருக்கு அவர் பிள்ளைகளுக்கு கிடைக்காத பதவி புகழ் பரம்பரை பரம்பரையா ஆண்டு கொண்டு இவர்கள் பரம்பரையாவே நான் தீயம்காங்க. என்ன உங்க பரம்பரை? ராஜராஜ சோழன் பரம்பரை, பாண்டிய நெடுஞ்சம் பரம்பரை, என்ன உங்க பரம்பரை? கொடுமை கொடுமை, அதுல பெருமை வேற பேசிக்கிறது. உங்கள் பிள்ளைகள் முற்றுமுழுதாக மாற்றி படைப்போம். தீய ஆட்சி முறை ஒழிய வேண்டுமா, தூய ஆட்சி முறை மலர வேண்டுமா? ஒரு ஒரே வாய்ப்பு தான் உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் பிள்ளைகள் எங்களை வெற்றி பெற செய்வது விவசாய சினத்தில் வாக்கு செலுத்துவது, அதை விட்ட வழி கிடையாது. ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நீங்க விரும்புனீங்களா? யாரை வச்சு ஒழிப்பீங்க? இவர்களை ஒழிக்காமல் எப்படி ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பீங்க? ஊறி திளைத்தவர்கள், கமிஷன் மண்டி வச்சிருக்கிறவர்கள் இவர்கள் எல்லாம் கமிஷன். இப்ப பாருங்க, இங்க பாருங்க, அரையங்குளம் ஆற்று மணல் உருவாக 100 ஆண்டுகளாகும்னு ஆய்வு சொல்லுது. மனித உடலுக்கு தோல், ஆற்றுக்கு மணல், உலகின் சிறந்த நீர் வடிகட்டி மணல், உலகின் சிறந்த நீர் தேக்கி மணல். அப்ப மணலை அள்ளி விட்டால் ஆறு இறந்து விடும். என் தோலை செதுக்கி விட்டால் நான் இறந்து விடுவேன், நோய் தொற்று வந்து இறந்துடுவேன். அப்ப ஆறு இறந்து போயிடுச்சு, 32 ஆறு இறந்து போயிடுச்சு. ஆறு இறந்துருச்சு, எப்படி சொல்ற சீமான்? அவன் கரையில இருக்கிற பனையும் தண்ணையும் பார்க்க மரம் கழுத்து முறிச்சு எடுத்துருச்சு. ஆத்துமணல் அள்ளி ஒரு லாரி ஒரு பாறை வந்து அதுல நிறைய கொண்டு போற அந்த மணலில் 2500 லிட்டர் தண்ணீர் இருக்குதுங்களான். அப்படியே ஈரத்தோட அள்ளிட்டு போகும்போது அது தெருவில் போகும்போது சொட்டு 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 சொட்டுன்னு சிந்திக்கிட்டே போகுது. அது சிந்துவது தண்ணீர் இல்லை, என் அன்பு சொந்தங்களே, என் தாய் நிலத்தின் கண்ணீர் என்பதை. ஐயோ என் அன்பு பிள்ளைகளே, என்னை அள்ளிக்கொண்டு போறானே, தாகம் எடுத்து தண்ணீர் இல்லாமல் செத்து போவீர்களே என்ற வருத்தத்தில் என் தாய் வடிக்கிற கண்ணீர். இப்போ ஏரியை நம்ம வெட்டினோம், தாங்களை நம்ம வெட்டினோம், கம்மாயை நம்ம வெட்டினோம், குளத்தை நம்ம வெட்டினோம், குட்டையை நம்ம வெட்டினோம், கிணறை நம்ம வெட்டினோம், ஆனால் ஆறை நம்ம வெட்டலையே. ஆறை உருவாக்கியது அருவி, அதை உருவாக்கியது அந்த அருவியை உருவாக்கியது அங்க இருந்த அடர்ந்த காடுகள், அந்த காடுகளை உருவாக்கியது என் தாத்தாவோ பாட்டோன இல்லை அவ்வளவும் பறவைகள். அதை பாதுகாத்தது சிங்கம், புலி, கரடி, குரங்கு, நாய், நரி எல்லாம். ஒரு புலி இறந்து போனால், ஒரு புலி இறந்து போனால் 25,000 பேருக்கான குடிநீர் குறையுதுங்கிறான். புலிக்கு இந்த குடிநீருக்கு என்ன சம்பந்தம் சீமான்? இங்க பாருங்க, மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மலையாக கொண்டு வர வாய்ப்பை பெற்றிருக்கிறது மரங்கள் தான். எங்க குளிர்ச்சி இருக்கோ அங்கதான் மலையை கொட்டும், மேகம் கொட்டும், இல்லைன்னா கடல்ல வந்து திருப்பி கொட்டிவிடும். இப்ப அங்க அதை அறுவடை செய்து அங்க வைக்குது, அந்த இலைய இலையில கீழே கொட்டி அது அப்படியே ரொம்ப நாள் வேறுகிட்டே கிடக்குனால மணல் அப்படியே மண்ணாயிருது மக்கி. அப்ப மழை பெஞ்சவனா அந்த 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 அப்படி விழுகிற தண்ணிய அந்த வேர்க்கடையில இருக்குல்ல மண், அந்த அப்படி குப்பை மண் அப்படியே பிடிச்சி ஈரமா வச்சுக்கிறது. இந்த மரங்களுக்கு உணவு போக மீதிய ஒன்று ரெண்டு அப்படி உருட்டி விடுது. சின்ன பிள்ளை சாப்பிடும்போது ஒரு ரெண்டு பருக்க கிலோலும் இல்லை அப்படி. அது அங்கிருந்து வந்தா சோலை பொருட்கள், புல்வெளிகள், அந்த சோலை பொருட்கள் வேர்கள்ல தன் உணவுக்கு நீரை பிடிச்சு வச்சுக்கிறது. அப்ப அது போக ஒன்று ரெண்டா உருட்டி விடுது. அப்ப இந்த பல கோடிக்கணக்கான துளிகள் ஒன்று ரெண்டு பேரருவியாக கொட்டுது. அதுதான் ஒரே நாள கீரை வராம ரொம்ப நாள் அருவி கொட்டுது பாருங்க. குற்றாலத்தில் பல இடங்கள் கொட்டுது இல்லை, அது அது அதை அதை பிரசவிச்சது மலை. அப்படியே கொட்டி ஓடுது. தாயின் முளை மார்பிலிருந்து பால், பூமி தாயின் மலை மார்பிலிருந்து அருவி. அருவிதான் ஆறு, ஆறிலிருந்து நீர், நீர்லிருந்து சோறு, சோறிலிருந்து வயிறு, வயிறிலிருந்து உயிர், அதிலிருந்து வாழ்க்கை. இப்போ இப்போ என்ன ஆயிடுச்சே? மண்ணள்ளி வித்தாச்சு, தின்னாச்சு. இப்போ மலையை நொறுக்கி மணலாக்கிட்டு இருக்கான். இந்த பரமசிவன்கிட்ட பரஞ்சோதிங்கிற ஒரு துறையர், அவர் வந்து பரமசிவன்கிட்ட நான் யார் தலையில் கை வச்சாலும் சாம்பலாகிற மாதிரி ஒரு வரம் கொடு அப்படின்னா கொடுத்தேன்ட்டார். சரி இது ஒர்க் அவுட் ஆகுதான் பார்ப்போம், ஓன் தலையில் கை வச்சு பார்ப்போம்ட்டான். அந்த கதையா ஆரை யார் உருவாக்கியதோ அதை முடிச்சுட்டு எங்கிருந்து உருவாகி வருதோ அந்த மலையை தகர்த்தால் என் நிலம் பாலைவனமாயிடும். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல் இயல் விளந்து நிலம் நடுக்குட்டு பாலையனும் படிமம் கொல்லும் நம் பாட்டன் இளங்கவடிகள் சிலப்பதிகாரத்தில். இப்போ ஏறக்குறைய பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்குது. நீரற்ற நாடாக என் தாய் நாடு மாறிக்கொண்டிருக்குது. மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது போர்த்து கருங்கையில் கண் விழித்து ஒழுகி நடந்தாய் வாழி காவேரி. அவர் தான் பாடுறாரு சிலப்பதிகாரத்தில். அதுக்கு என்ன
கரையின் இருமரங்கு மரங்கள் அடர்ந்திருக்குது, அதில் இருக்கிற வண்டுகள் இசைக்குது, பாடுது, ரிங்காரமிடுது. அந்த அங்கே பூக்களை ஆறுல அருவியில் கொட்டுது காவிரியில். அந்த காவிரி பூக்களால் ஆன ஆடையை போர்த்து கொண்டு இடை அது அப்படி போயிருக்கா, இடையை வளச்சி வளச்சி நடந்து போறா. அதில் துள்ளி குதிக்கிற கெண்டை மீன்கள் தான் உன் கண்களோ அப்படி அப்படி கேட்டு நீ இடையை வளைச்சு வளைச்சு நெளிஞ்சு போற அப்படியே வா 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 வாழிய வாழியவேன்னு வரவேற்கிறார். இப்போ அப்பா நம்மால் என்ன சொல்றாங்க, எல்லா ஆறுகளும் காவிரி மூல இடையை வளைத்து நெளித்து அழகாக நடைபோக போடும், அதுக்கு என்ன செய்யணும், கரை நெடுக மரம் நடுகங்கிறார். ஒன்றரை கோடி தொண்டர்கள், ரெண்டு கோடி தொண்டர்கள், என்ன பண்ணீங்க, அவ்வளவு பேரும் குண்டர்கள், என்ன பண்ணீங்க. உங்கள் தலைவர்களின் பிறந்த நாளில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மரக்கண்டை நட்டு வைத்து வளர்த்திருந்தால் பல கோடி மரங்களை நட்டிருக்கலாம். ஒரு நாட்டின் நிலப்பரப்பில் மூன்றில் ஒரு பங்கு காடுகள் இருக்கணும், 33 விழுக்காடு காடுகள் இருக்கணும். நம்மகிட்ட 13 விழுக்காடு தான் இருக்குதுன்னு சொல்லுது நம்புறோம். ஒரு மனிதனுக்கு சராசரி 422 மரங்கள் தேவைப்படுது சராசரி, ஆனால் 28 மரங்கள் தான் இருக்குதுன்னு கணக்கு கொடுக்குது. ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் தேவை. எத்தனை லட்சக்கணக்கான கார்கள் ஓடுது, மயில் வந்து ஓடுது, எவ்வளவு மரங்கள் இருக்குது, நீங்களே எண்ணி பார்த்துக்கிறீங்க, எண்ணி பார்த்துக்கிறீங்க. அதனால் சுவாசிக்க நல்ல காற்று இல்லை. இப்போ என்ன ஆயிடுச்சு, போத்தல் அடைச்சிட்டான். நிதியமைச்சர் நிதிநிலை அறிக்கையில் தூய காற்றுக்கு 4500 கோடி, தூய காற்றுக்கு. தூய காற்று எங்கேருந்து கொண்டு வருவீங்க, அப்படியே ஒரு சின்ன குடுவையில் அடைச்சி உருளையில் இப்படி மூக்கிட்ட தொங்க போட்டுக்கிட்டு அப்படி சுவாசிட்டு போகிறதா. தூய காற்று எங்கே வாங்கிய, காட்டை எல்லாம் வெட்டி ரோட்டை போட்டு விட்டு தூய காற்றுக்கு 4500 ஒதுக்குவது எவ்வளோ பெரிய வேடிக்கை. கிளீன் இந்தியா அறிவித்த நீங்கள் ஏன் கிளீன் இந்தியா அறிவிக்கல, மரம் நடுவதை வளர்ப்பதை ஒரு மக்கள் இயக்கமாக ஏன் மாற்றல, எங்கிருந்து காத்து கொண்டு வருவீங்க. இப்ப 4500 கோடி இருக்கு, எங்கிருந்து காத்து வரும், எங்கிருந்து வரும், எப்படி அடைச்சி விற்கிறாங்க போத்தல்ல. என் தாத்தன் ஒரு கோயிலை கட்டின, ஒரு குளத்தை கட்டின, ஆலமர அரச மரத்தை நட்டான். ஏன் ஆலமர அரச மரத்தை நட்டான், அது 24 மணி நேரம் மூச்சுக்காற்றை தரக்கூடிய மரம். அதுதான் வேப்ப மரம் பகலில் மூச்சு காற்றை தரும் ஆக்சிஜனை, இரவில் கரியமலை வாயுவை வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடு, அங்கே அது நெஞ்சு அழுத்து மூச்சடைக்கிற மாதிரி. அது கரியமலை வாயுவை சுவாசிக்கிறனால மூச்சு திணறல் வருது. அதை நம்மால் பேய் அடிக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தான், ரொம்ப நாளாக ரொம்ப பேர் பேய் அழுத்திருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டுதான். துளசி செடியை வீட்டில் வச்சா அதை பக்தி நினச்சிட்டு நம்ம இதை பண்ணல, அது புத்திக்கு. அது 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் ஓசோ ஆக்சிஜனையும் மூச்சு காற்றையும் 4 மணி நேரம் ஓசோன் காற்றையும் வெளியிடுது. அதனால தான் அதை சுற்றி சுற்றி வந்து கொஞ்சமாக அது நல்ல காற்று சுவாசிக்கிறா. நீங்கள் எந்த காலத்தில், இப்போ கோடை வந்துருச்சு மே மாதம் வரப்போகுது, போய் ஆலமர அரச மரத்துக்கு உட்காருங்க குழுகுழுன்னு இருக்கும், ஏன் அதுக்கு வேர்க்குது. அப்படி மரங்களை வளர்த்தால் தானே நீங்கள் இந்த பூமியை பச்சை போர்வையால் போர்த்தவில்லை என்றால் புவி வெப்பமாவதை தடுக்க முடியாது. இப்போது எங்கள் அப்பா எழுதுகிறாங்க, நம்மால் வர அப்பா இங்கே பாருங்க, இமயமலையில் 15,000 பகுதிகளிலிருந்து பனிப்பாறையில் உருகி ஓடி வருது, அது நன்னீர், நன்னீர். அந்த பனிப்பாறையில் உருகி ஓடி வர்ற அந்த நன்னீர் தான் வட இந்திய நதிகளை வற்றாமல் வைத்துக் கொள்கிறது. ஆனால் 2030 85 விழுக்காடு அந்த நீர் பனிக்கட்டிகள் உருகி ஓடிடும். 85 விழுக்காடு ஓடிடுச்சுன்னா அப்புறம் வட இந்திய நதிகளும் வறண்டும். அதை தடுக்க என்ன முயற்சி இருக்குது, என்ன முயற்சி இருக்குது, புவி வெப்பமாவதை தடுக்க மரங்கள் வளர்ப்பதை தவிர வாய்ப்பு என்ன இருக்குது, வாய்ப்பு என்ன இருக்குது. அறிவிச்சிறந்த எனது பெருமக்கள், எனது அன்பு சொந்தங்கள், என் தம்பி தங்கைகள், இதை ஆழ்ந்து கவனிக்கணும். இப்போ இந்த சூழலில் தான் உங்கள் பிள்ளைகள் ஒரு மாற்று அரசியலை முழுக்க முழுக்க இந்த நிலத்தில் இருந்த இந்த கட்சிகளின் கோட்பாடுகளில் இருந்து மொத்தமாக மாறுபட்டு வேறு ஒரு அரசியலை செய்யும். நீர், வயிறு, அறிவு, உயிர், பயன், வளர்ச்சி, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலைவாய்ப்பு, வளர்ச்சி. வேலை இல்லை என்று என் நாட்டின் குடிகள் யாரும் சொல்லக்கூடாது. படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை. ஆகச்சிறந்த கல்வி, நோய் எல்கேஜி யூகேஜி தூக்கிறோம், அரும்பு மொட்டு மலர் 3 வகுப்புகள், 3வது வகுப்பில் பிள்ளை கொண்டு வரோம் பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து சேர்த்து என் பிள்ளைகள் வந்து நீ ஒன்றுமே படிக்காத நீ அவனை விடுங்க, ஆசிரியர் பெற்றோர்களுக்கு அறிக்கை வரும், நீங்கள் பிள்ளைகளை படிங்கள், பிள்ளைகள் எதையும் படிக்க வேண்டாம். அவன் போய்
இசை பெட்டியை தொடறான். அவன் போய் பந்தை அடிச்சுட்டு இருக்கான், அவன் போய் ஓடிட்டே இருக்கான். அவனுக்கு எது பிடிக்குதோ அதை எனக்கு சான்றிதழா தரணும். 6 வயசுல ஒன்னா போய் சேர்ப்பேன், தென்கொரியா முதலிடத்துல இருக்குது, 8 வயசுல சேர்க்குது. இவன் அந்த 8 வயசுல பொதுத்தேர்வு எழுத சொல்லிட்டு இருக்கான், புதுசா ஒரு கல்விக் கொள்கை கொண்டு வர்றான். 8 வயசுல பொதுத்தேர்வு எழுதுறான், அவன் ஒன்னா போய் அப்பதான் சேர்க்கிறான். அவன் தான் முதல் தரத்துல இருக்கான் கல்வியில, உலக தரத்துல ஒரு சின்ன நாடு தான், அவன் தான் நம்பர் 1. அடுத்து ஜப்பான், 3வது சிங்கப்பூர். இந்த பட்டுக்கோட்டை மாவட்ட அளவுக்கு தான் இருக்கும் சிங்கப்பூர். அவன் 3வது தரத்தில் இருக்கான். இப்போ உங்கள் பிள்ளைய எல்லாத்தையும் தாண்டி ஓடிடணும்னு நினைக்கிறான். அப்போ 6 வயசில் சேர்ப்பேன் என் பிள்ளைக்கு. விவேகானந்தர் சொல்றார், வீரத்துறவி, கல்வி என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு தனித்த பேராற்றல் ஒளிந்திருக்கிறது, அதை கண்டுணர்ந்து வெளிக்கொணர்வதற்கு பெயர் தான் கல்வி. அதை கொண்டு வரோம். இப்போ இங்கே பாருங்க, ஹுசேன் போல்ட்டு பள்ளிக்கூடத்தை விட்டு ஓடுனா உலகத்தின் உயரத்திற்கு ஓடிட்டான். அவன் பிறந்த தாயகம் ஜமைக்கா நாடு வரைபடத்தில் எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கு ஜமைக்காவை தெரியாதவன் எவனுமே இருக்க முடியாது. ஒரே மகன், 130 கோடியில் ஒரு ஹுசேன் போல்ட் நம்ம இல்லை. இப்ப நாம உருவாக்குறோம். இப்ப சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா பந்தடிச்சாரா? 10வது கூட படிக்கல, பந்தடிச்சாரு. உலக புலவற்ற விளையாட்டு வீரர், பொருளாதாரத்தில் மேம்பட்டார், செல்வாக்கு. ஐயா ஏஆர் ரஹ்மான் படித்தாரா, இசையமைச்சாரா? 10வது எழுதலையும் நானே அவரே சிறார் போல பரிச்சைக்கின்ட்டு. உலக புகழ்பெற்ற 2 விருதுகளை வென்று வந்த ஒரு தமிழன் இசை மேதையாக இருக்கு இன்னைக்கு இல்லையா? நம்ம ஐயா இளையராஜா எடுத்துக்கிறங்க, அவருக்கு இணையான ஒரு இசைக்கலை இசை மேதைன்னு உண்டா? ஒரே ஆற்றல் தான் இசை, அந்த துறையில் அவர் மேதை. இப்போ எங்கள் அப்பா பாரதராஜ் இயக்கத்தில் அந்த துறையில் அவர் மேதை. அப்படிதான் இருக்கணும். எங்கள் ஐயா நடிகர் தளத்தை எடுத்துக்கிறங்க, படிக்கல ஆனால் நடித்தார். ஆனால் இன்னைக்கு உலகத்தில் அவர் போல ஒரு நடிகர் இன்னும் பிறக்கலை, நீ பிறக்க போவதும் இல்லை. என்ன எங்கள் ஐயாவுக்கு புகழ் இல்லையா, பொருள் இல்லையா, செல்வாக்கு இல்லையா? அது என்ன அந்த திறமை? அதே ஒரே ஆற்றல். வரலாறு எடுக்கிறவருக்கு புவியியல் தெரியாது, புவியியல் எடுக்கிறவருக்கு வரலாறு தெரியாது, இங்கே அறிவியல் எடுக்கிறவருக்கு வரலாறு தெரியாது, தமிழ் எடுக்கிறவருக்கு ஆங்கிலம் தெரியாது, ஆங்கிலம் எடுக்கிறவர் கணிதம் தெரியாது. ஆனால் இவங்கெல்லாம் ஒரு பாடம் நடத்துவாங்க, முன்னாடி இருக்கிற 5 பாடத்தையும் படிக்கணும். மனித அறிவை மதிப்பெண்களை வைத்து மதிப்பிடுகிற ஒரு செயல் எவ்வளவு மோசமானது, எவ்வளவு மோசமானது, எப்படி இருக்குது? 4 பாடத்தில் இவர் தேர்ச்சி விட்டுருவாரு, 100க்கு 100. ஒரு ஆசிரியர் அருமை 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 அருமை, பாராட்டுகள் பாராட்டுகள். அடுத்த வாத்திருவாரு, அருமைடா அருமைடா, வாழ்த்துக்கடா வாழ்த்துக்கடா. அடுத்த வாத்திரம் வருவார், வாழ்த்துக்கடா. 4 பாடத்தில் 100 வாங்கியிருக்கான், ஒரே ஒரு பாடத்தில் கொஞ்சம் தோத்துருப்பான். முட்டாப்பே முட்டாப்பே, நீ எல்லாம் ஆடு மாடு மேய்க்கத்தாண்டா லாய்க்கு, ஆடு மாடு மேய்க்கிறது அசிங்கம் அப்படி சொல்லிட்டு ஆசிரியர் 200 ரூபா ஞாயிற்றுக்கிழமை ஒரு 1/2 கிலோ கறி கசாப்படையில், அது எங்கேருந்து வந்துச்சு? அது எங்கேருந்து வந்துச்சு? ஆடு மாடு மேய்க்கிற எங்கள் அப்பன்றிருந்தா வந்துச்சு. ஏ படிக்காதவன் ஆடு மாடு மேய்க்கிறான், நீங்கள் எவ்வளோ பேசுகிற, படித்தவன் நாய் மேய்ச்சிக்கிட்டு இருக்கா, நாய் மேய்க்கிறதோட ஆடு மாடு மேய்க்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லையே. சென்னையில் என்னோட வாங்க, கடற்கரைக்கு போங்க, டவுசரை போட்டு பனியனை போட்டு நாயை பிடிச்சிட்டு ஓடி ஓடிக்கிட்டு இருக்குது. எப்படி இவன் பசிக்கு உழைக்கிறான், அவன் வயிறை குறைக்க உழை கொழுப்பை குறைக்க உலக ஓடிட்டு கிடக்கிறான். என்னவோ ஒன்று நடந்துருச்சு இந்த நாட்டில், கொடுமை நிகழ்ந்துருச்சு, சரி பண்ணும். நான் எங்கள் தலைவர்கிட்ட கேட்டல, எதுவுமே சரியில்லையே, அவர் சரியில்லை, இவர் சரி, எல்லாம் சரியாக இருந்தால் நாம் எப்போ போராட போகிறோம்னு. அது மாதிரி இப்போ போராடித்தான் ஆக வேண்டியது இருக்குது. அதுவே என் அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், வேளாண்மையை கைவிட்ட நாடுகள் எல்லாம் பிச்சை எடுக்குது. அந்த நிலை என் குடிகளுக்கு வந்துடக்கூடாது, என் இன மக்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு உங்கள் பிள்ளை எச்சரிச்சுக்கிறேன். வேளாண்மையை நானே அரசு பணியாக மாற்றி கொண்டாந்து விளைநிலங்களை விட்டு என் மக்களை வெளியேற விடாமல் வச்சிருவேன். அவன் நினைக்கிறான், அவமானப்படுறான், காசுனாலும் கவர்மெண்ட் காசாக இருக்கணும் தம்பி, அரைக்காசுனாலும் அரசாங்க காசாக இருக்கணும் தம்பி. சரி வா தம்பி, நீ தான் அரசாங்கத்துக்கு காசு கொடுத்த, அது தெரியாமல் நீ வா, உனக்கு அரசு அரசாங்க காசு தானே தரேன். பாலின் சந்தை மதிப்பு மட்டும் 3 லட்சம் கோடி இருக்கு. நாம் மாடு மேய்ப்போம் வைப்போம், ஆடு மேய்ப்போம், நாங்கள் வளர்ப்போம்னு சொல்லும்போது ஏதாவது ஆடு மேய்க்க போட போய் அப்படின்னு. இப்போ ஐயா ஸ்டாலின் சொல்கிறாரு, நாங்கள் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு பால் ஊற்றும், அது என்ன உங்கள் வீட்டு குழாய் திறந்தால் வந்துருமா? அது மாட்டில் இருந்தானே வரணும். அது அப்புறம் மாடு இல்லாமல் எங்கள் அப்பாட்ட கேட்டேன், நம்மளும் அப்பாட்ட, அப்பா பால் குடிக்கலாமாப்பா? குடிக்கலாம், மாடுங்க பாருக்கு எப்படி லெமன் ஃப்ளேவர், மேங்கோ ஃப்ளேவர், அது மாதிரி இது மில்க் ஃப்ளேவர், இது இது பால் இல்லை, பால் போல ஒன்று, அதில் சோப்பு சுண்ணம்பு எல்லாத்தையும் கலந்து குடிக்கிறோம் நம்ம வாட்டுக்கு எல்லாமே.
ஆந்திராவில இருந்து வருது தமிழ்நாட்டுக்கு பால், ஆந்திராவில இருந்து வருது தமிழ்நாட்டுக்கு ஆட்டு கறி. கொண்டாந்து அங்கே தொட்டியில் இறக்கிறா, வெட்டி தின்றான். ஏன் நீ வளர்க்கறது இல்லை? அது அவமானம் இல்லை. எந்த தொழிலையும் செய்யலாம், அவமானம் அல்ல. எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் அவமானம். அதனால் என் அன்பு உடன் பிறந்தார்கள், உங்களை நம்பிதான் மகைவில வேலை செய்கிற. என் நம்பிக்கையை கைவிட்டு என் நம்பிக்கை துரோகத்தை செஞ்சிடாதீங்க. போட்டுருங்க, ஓட்டை போட்டுருங்க, நாட்டை காப்பாற்றணுமா போட்டுருங்க. உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகமே இல்லை. உழவை மீட்போம், உலகை காப்போம். இதுதான் உங்கள் பிள்ளைகள் முன் வைக்கிற தத்துவம்.